ஹாப்பி பர்த்டே டு யூ ஆஷ். இன்னைக்கு ஆஷ் கிச்ச மொத பர்த்டே. நீங்களும் கமெண்ட்ல ஆஷ்க்கு விஷ் பண்ணுங்க. ஹே ஹலோ, வெல்கம் பேக் டு அனிமே ஸ்பிரிட்ஸ். இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தீண்டுற கிச்சியன் எப்போதுமே ஆஷே ஃபாலோ பண்ணுறாங்க. சில இது ஏன் ஆஷ் அந்த பிகேச்சியே பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் மற்ற பிடிக்கவங்க பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்த்து கேள்வி இருக்கேன். ஆனால் சில பேர் சொல்வீங்க, எங்கே தான் அவங்க ஆஷ் அந்த பிகேச்சியை மட்டும் பிடிக்கிறாங்க, மற்ற புக்கு மட்டும் எபிசோடில் பிடிக்கிற மாதிரி கம்மிச்சிருப்பாங்களே, எப்போது இருக்கிற புக்கு மட்டும் அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் நம்ம ஆஷ் அந்த பிகேச்சியோ அவங்கள அதுக்கு திரும்பி காப்பாற்றிடும். திருப்பி ஆஷ் கிளம்புனதுக்கப்புறம் அந்த புதிக்க ட்ரை பண்ண புக்கி மோன்ஸை பிடிக்காம ஏன் திருப்பி ஆஷ் கிளம்பியே ஃபாலோ பண்ணிட்டு போகணும், அந்த மிஸ்டேக்தான் நம்ம நிற்க போகிறோம். இது வந்து ஒரு ஜப்பு தியரி தான், இது ரியலாக நினச்சிக்காதீங்க. இதில் ஜியா உனையெல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, டீம் நோக்கி துதகிட்ட ஒரு தானே, அதாவது இப்போ ஒரு தியரி இருக்குது. என்ன தியரின்னு கேட்டிங்கன்னா, ஜியோனுக்கு தான் ஆஷோட அப்பான்னு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் ஹிந்து தியரிக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தியரி எதுனா, நம்ம ஜியோனுக்கு ஆஷ் வந்து ட்ராவல் பண்ணுறதா தெரிஞ்சது, ஆஷுக்கு பாதுகாப்பாக நம்ம டீம் ராக்கெட்டை அனுப்பிச்சி வச்சிருந்தா அந்த மாதிரி ஒரு தியரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சில டைம்ஸ் டீம் ராக்கெட் ஆஷுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. நான் இந்த தியரி கூகுளில் தான் கொண்டு வச்சேன். இந்த தியரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜியோ டீம்லுக்கு ஏன் ஆஷியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஜியோ வந்து அவங்க அப்பாவாக இருந்து ஆஷை பார்த்துக்கோங்க, அவன் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி டீம் ராக்கெட் அனுப்பிச்சி வச்சுருந்தா நம்ம ஜெஃபி ஜென்ஸ் மியாத்தை சுற்றி நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா டீமுமே நம்ம ஆஷியை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆஷ் என்ன பண்ணுறான், என்ன எப்படி பண்ணுறான், ஆஷ்க்கு நிறைய டீம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எதாச்சுன்னா இந்த தியரியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் ஒரு லைக் பட்டன் தச்சு விடுங்க, புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பை.